நமது டிஆர்டிஓவின் அக்னி மிசைல் குடும்பத்துல இது ஆறாவது மிசைல் அக்னி பிரைம். இந்த ஐந்து மிசைல்களை டெவலப் பண்ணும் போது கிடைச்ச பாடத்தை பேஸ் பண்ணி புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அக்னி பிரைம்னு ஒரு மிசைலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் புது வகையான எரிபொருள், அதுல இருக்கிற வழிகாட்டும் கருவி மற்றும் அதனுடைய நேவிகேஷன் திசை காட்டும் கருவி எல்லாமே புதிய டெக்னாலஜிக்கு ஏற்ப சிறியதாகவும் மற்றும் அதிக தொழில்நுட்பத்துடன் புதிய தொழில்நுட்பத்துடனும் செஞ்சிருக்காங்க. மத்த அக்னி மிசைல்களை காட்டினும் துல்லியத்தன்மை அதிகம். அது ஏன் அப்படின்னா, இதோடைய இந்த படத்துல பாருங்க, நிறைய சின்ன சின்ன வெள்ளை கலர்ல புள்ளிகள் தெரியும். இதெல்லாம் ஒரு வகையான சின்ன சின்ன ராக்கெட்டுகள் மற்றும் சென்சார்கள். இந்த குண்டு இருக்கிற செக்ஷன் பேரு ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் மட்டும்தான் போய் எதிரிகிட்ட இருக்கிற டார்கெட் மேல போய் விழும். அப்படி விழும்போது அந்த டார்கெட் நகர்ந்தா கூட இதுல இருக்கிற சென்சார்கள் அதை சென்ஸ் பண்ணி இதுல இருக்கிற சின்ன சின்ன ராக்கெட்டுகளை எரிய வைக்கிறது மூலம் அந்த டார்கெட்டை நோக்கி நவந்து போய் அட்டாக் பண்ணக்கூடும். இந்த மிசைலில் இருக்கிற வார்ஹெட்ல ரக்கைகள் போன்ற சின்ன சின்ன ஃபின்ஸ் இருக்கு. இதை வச்சு அதால S-500 மாதிரி சிஸ்டங்கள்லேருந்து வர எதிர்த்தாக்குதல்லிருந்து தப்பிக்கிறதுக்கு அது நல்லா வளைய முடியும். இதில் பல வகையான சென்சார்கள் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் பல விஷயங்களை டிஆர்டிஓ சீக்கிரட்டாக வச்சுருக்கு. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, லேசர் அல்டிமீட்டர் எனப்படும் லேசரை வைத்துக்கொண்டு வார்ஹெட்டின் உயரம் தரையிலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு கருவியும் அதில் இருக்கும் அப்படின்றத ஒரு சிலர் யூகிக்கிறாங்க. இந்த செயல்பாடு உள்ள மிசைல்களை தான் பெரும்பாலும் ஏர்கிராஃப்ட் கேரியர் போன்ற பெரிய கப்பல்களை அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். அதனால சீனா இப்படி ஒரு மிசைலை வச்சு இவ்வளவு நாள் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா கிட்ட அதே மாதிரி ஒரு மிசைல் இருக்கு. இந்த மாதிரி மிசைல்கள் அது ஏர்கிராஃப்ட் கேரியர் மேலேயும் வெடிக்கலாம், இல்ல அருகாமையிலும் வெடிக்கலாம். இப்ப அமெரிக்கா கூட அவங்களுடைய புதிய ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்த மாதிரி ஒரு வெடி பக்கத்துல வெடிச்சா அது என்ன ஆகும்ன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த மிசைலுடைய உயரம், விட்டம், இதோடைய வெயிட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஆர்டிஓ இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இது அக்னி 3-ஐ விட பாதிக்கு பாதி தான் வெயிட் அப்படின்னு. அக்னி 3 50,000 கிலோ இருக்கு, இது ஒரு 25,000 கிலோவிற்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆரம்ப காலங்களில் அமெரிக்கா செஞ்ச மிசைல்களும் ரொம்ப வெயிட் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் போக போக அவங்களுடைய மிசைலோட வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி தான் இந்தியா ஆரம்பத்தில் செஞ்ச அக்னி 3 போன்ற பெரிய மிசைல்கள் ரொம்பவே அதிகமாக வெயிட், கிட்டத்தட்ட 50 டன் அளவிற்கு எடை. அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் மெத்தட், எரிபொருளை காம்போசிட் கிரைன் எனப்படும் ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் பர்டிகுலர் கலவையில் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அது கொஞ்சம் விலையும் அதிகம். அதனால் இந்தியாவுக்கு இந்த ஆரம்பத்தில் எண்ணிக்கை அதிகமாக தேவைப்பட்டுச்சு. இப்போது அந்த எண்ணிக்கை கிடச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஒரு சிஸ்டத்தோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னு பார்க்குறாங்க. இதில் 2 ஸ்டேஜுகள் ஸ்டாலின் பூஸ்டர்கள் இருக்குது, அதற்கு மேலே பேலோட் செக்ஷன் இருக்குது. இந்த பேலோட் செக்ஷனுக்குள்ளே ஒரு ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் வைக்கலாம், இல்லை 2 மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் வெஹிக்கிள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கோனுக்குள்ளே 2 குண்டுகளை வச்சு அனுப்பலாம் அப்படிங்கிறது இதோட பொருள். 2 தனித்தனி டார்கெட்டுகளை அட் அ டைமில் அட்டாக் பண்ண முடியும். இந்த மிசைல் வெறும் அணுகுண்டை மட்டும் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக டிசைன் பண்ணதில்லை, பல வகையான குண்டுகளை எடுத்துகிட்டு போகலாம். இதில் கிளஸ்டர் பாம்ஸ் எனப்படும் கொத்து குண்டுகள், சின்ன சின்ன குண்டுகளாக பல இடங்களில் பரவி விழற மாதிரி வெடிக்கிற மாதிரி குண்டுகள் கூட இதில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி தெர்மோபேரிக் எனப்படும் அதிகமாக காற்றை உறிஞ்சி வேக்யூமை கிரியேட் பண்ணி உஷ்ணத்தை அதிகமாக்குற குண்டுகளை கூட இதில் எடுத்துகிட்டு போகலாம். அக்னியோடைய மற்ற சீரீஸ் மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவு உலோகங்களால் செஞ்சுருப்பாங்க. இந்த மிசைலை பெருமளவு காம்போசிட் மெட்டீரியல்களால் செஞ்சுருக்காங்க. அதனால் இது எடை குறைவாக இருக்கும். அக்னி 1 அக்னி 2 எல்லாம் கொஞ்சம் பழைய டெக்னாலஜி தான். ஆனால் அதையும் புதிய புதிய சிஸ்டங்களை வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அதை ஒரு கேனிஸ்டர்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் இந்த மிசைல் ஒரு கேனிஸ்டர்குள்ளே வைக்கிறதுனால இதோடைய ஆயுள் காலம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மிசைலை ரொம்ப எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதுனால ரயில் பெட்டிகளில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அக்னி 1 அண்ட் அக்னி 2 டீகமிஷன் பண்ணிட்டு இந்த மிசைலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யூகிச்சாங்க. ஆனால் டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை, அந்த மிசைல்களும் செயல்பாட்டில் இருக்கும், இந்த மிசைலும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 1971 போரில் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு.
இப்ப ஃபியூச்சர்ல சண்டை நடந்ததுன்னா சைனா ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னும் போது ஸ்ரீலங்காவால சைனாவை தடுக்க முடியுமா? சைனா இன்னும் பெரிய சக்தியாகி இந்த நாடுகளுடைய அரசியலையும் கண்ட்ரோல் பண்ணும் அளவிற்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த நாடுகள் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நம்மளோட நட்பு நாடா இப்ப இருக்கிற நாடுகள் கூட நம்மளுக்கு எதிரியாக மாறலாம். ஆனாலும் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஆயுதம் இருந்தது அப்படின்னா சைனா கூட யோசிக்கும், இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, அதனால நம்ம கொண்டு போய் நம்மளோட ஏர்கிராப்ட் கேரியர்கள்லாம் அங்க பேஸ் பண்ண இந்த வகையான மிசைல்களை வைத்து நமது கேரியர்களை ஏர்கிராப்ட் கேரியர்களை அழிச்சிடுவாங்க, அதனால நம்ம அதெல்லாம் செய்ய வேணான்னு ஒரு டிட்டரன்ஸ் எனப்படும் அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுக்கும் இந்த ஆயுதம் உதவும். இப்பதான் பார்த்தோம் ஸ்மார்ட் ட்ரூபிடோஸ்ன்ற ஒரு மெத்தட்ல ட்ரூபிடோஸை லான்ச் பண்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்தது இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் இந்தியா என்ன பாடம் சொல்லுது அப்படின்னா, நீங்க நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை எடுத்துட்டு வந்தாலும் சரி, எங்களால 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தே உங்களை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்தியா இங்க ப்ரூவ் பண்ணுது. சைனாவுடைய நியூக்ளியர் பவர்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இப்போ அதிகமாக இந்தியாவை நோக்கி இந்திய பெருங்கடல் பகுதியில் ரோந்து பணியில் அடிக்கடி வந்துட்டு போகுது. சைனா பாகிஸ்தானுக்கு பல யுவான் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களையும் வழங்குது. இது இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு குடைச்சலை கொடுக்கணும்னு சைனா முடிவு பண்ணிடுச்சு. அதனால இந்தியாவும் இந்த நீர்மூழ்கி கப்பல் கட்டுறதுலையும் சரி, அந்த நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கண்டுபிடிக்கிறதுலையும் சரி, பல வேலைகளை தொடங்கியிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களை பற்றிய டீட்டெயில்டான ஒரு வீடியோ சீரீஸாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 4 வீடியோக்கள் வரப்போகுது. நீர்மூழ்கி கப்பல்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த கப்பல்களை எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, மற்றும் இந்த கப்பல்களை எதிரி எடுத்துகிட்டு வந்தால் அந்த கப்பல்களை எப்படி கண்டறிஞ்சு அதை அழிக்கிறது போன்ற டீட்டெயில்ஸை 4 வீடியோக்களாக போட போகிறோம். இந்த வீடியோக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.